புலஸ்தர் எழுந்துருளினார். பீஷ்மர் புலஸ்தரை பார்த்து சில கேள்விகள் கேட்கிறார். அஸ்திமே ஹிருதயே கஷ்டித்து தீர்த்தேபியோ தர்ம சம்சயா, என்னுடைய உள்ளத்தில் தீர்த்த யாத்திரையை பத்தி ஒரு சிறிய சந்தேகம் இருக்கு, அதை தேவரீர் தீர்த்து வைக்கணும். தீர்த்த யாத்திரையோ இல்லையோ, நீர் தான் அதை தீர்த்து வச்சாகணும். இப்போ ஏன்னா இது போகிறதுனால என்ன லாபம் என்ன பலம், அங்கங்க காசு செலவழிக்கிறது தான் பலமா, என்னைக்கோ எதுவோ நடந்திருக்கு அந்த இடத்துக்கு இன்னைக்கு போறதுனால என்ன சுவாமி லாபம், அயோத்திக்கு போய் இருந்ததுனாலே ராமன் என்ன அங்கேயேவா இருக்க போறார், அவர் தான் கிளம்பி போயிட்டாரே. மதுரைக்கும் கோகுலத்துக்கும் பிருந்தாவனத்துக்கு போனால் இன்னைக்கா கண்ணன் இருக்கிறார், அவர் புறப்பட்டு போயிட்டாரே. இல்லையே கிருஷ்ண விக்கிரகம் இருக்கேன்னு சொன்னா அது எங்கூர்லயே இருக்கே, அது இங்கிருந்து அங்கதான் போய் சேவிக்கணுங்கிற தேவையில்லையே, அந்த கோவிலுக்கு தான் போகணுமா, அந்த க்ஷேத்திரம் தான் புண்ணியக்ஷேத்திரமா, ஏன் நம்ம ஊர் புண்ணியக்ஷேத்திரம் இல்லையான்னா அது மட்டும்தான் புண்ணியக்ஷேத்திரமா. இதுல இன்னொரு பெரிய கேள்வி இருக்கு, பாரத தேசம்தான் புண்ணிய பூமியா, அதுதான் கர்ம பூமியா, இதுக்கு வெளியில இருக்கிற பூமி எல்லாம் கர்ம பூமி இல்லையான்னா, என்று விதேசத்தில் இருக்கிற பல பேர் பாரதவாசிகளே அங்க வாழ்ந்துருக்காளோ இல்லையோ, அவர்களுக்கே எத்தனையோ தர்மங்களே நித்திய கர்ம அனுஷ்டானங்களை பெருமாள் பூசைகளை நன்னா பண்ணணுங்கிற ஆசை இருக்கும். ஆனா அவ சில விஷயத்த கேள்வி போட்டுடுறா, அதை கேள்விப்பட்டு பயப்படுறா, நாங்க பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனா கடல் கடந்து எந்த கர்மத்தை பண்ணாலும் அதுக்கு பலமே கிடையாது, கர்ம பூமி பாரத பூமி தான். அதனால ஹிமாச்சலத்துக்கு தெற்கே குமரிக்கு வடக்கே எது செய்யப்பட்டிருக்கோ அதுக்கு மட்டும்தான் பலம் என்று சொல்றாளே சுவாமி. அதனால நாங்கள்லாம் பண்ணலாமா வேண்டாமா, நாங்க இங்கதான் இருக்கோம், எங்க தாயார் தகப்பனார் சாதத்தை இங்க பண்ணட்டுமா வேண்டாமா, அமாவாசை தர்ப்பணமே இங்க பண்ணா பிரயோஜனம் இல்லையா, அப்படியே பண்ணாலும் உங்க நேரம் வேற எங்க நேரம் வேறையா இருக்கே, நீங்க காத்தால 9 மணிக்கு அமாவாசை தர்ப்பணம் அழிந்தா நாங்க என்ன இப்ப ராத்திரி 12 மணிக்கு பண்ணிவிட்டோமா, இல்ல எங்களுக்கு காத்தால வர்ற வரைக்கும் காத்துட்டு இருக்கணுமா, எப்போ பண்ணணுமா வேண்டாமா, பண்ணணும்னா எப்ப பண்ணணும், பண்ணினா பலம் உண்டா கிடையாதா, அவர்களுக்கு நிறைய ஆசை இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை. ஒரே பதில், முக்கியமான பதில் என்ன தெரியுமோ, இவ எல்லாரும் என்ன நினைச்சுனுட்டாள்னா, பாரத தேசத்தில் இருக்கிற நம்ம எல்லாரும் எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கிறதா நினைச்சுனுட்டா, அங்கதான் ஆபத்தை ஆரம்பிச்சது. அதனால முதல்ல சொல்ல வேண்டியது, கவலைப்படாதீங்க, எல்லாரும் ஒரு படகில் தான் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம், பாரத தேசத்துல இருக்கிற நாங்களும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம், இல்லாத நீங்களும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீள், என்ன ஒண்ணு எங்களுக்கு ஒரு கவலை இல்லை, பண்ணா பலம் உண்டு, அந்த கவலை எங்களுக்கு யாரும் இல்லை, இப்ப அந்த கவலை உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, பண்ணினா பலம் உண்டா இல்லையான்னு, அந்த பலம் உண்டா இல்லையா விசாரத்துக்கு நான் இப்ப வரல, அதை பத்தி பேசவும் வரவில்லை, கண்டிப்பா பண்ணணும், எந்த தேசத்தில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் உட்டுட மட்டும் கூடாது. இங்கிருந்தா இந்த கேள்விலேயே ரெண்டு பகுதியா பிரிச்சுடலாம், இப்ப கேட்கிற கேள்விக்கு ஆமா விதேசத்துல இருந்தா கர்மத்துக்கு பலம் இல்லைன்னு சொல்லுட்டா நல்லதா போச்சு உட்படலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட கேக்குறாளா, இல்ல இல்ல விதேசத்துல இருந்தாலும் கர்மத்துக்கு பலம் இருக்குன்னு சொன்னா அப்ப சாஸ்திரம் போய் என்று சொல்லிடலாம்னு கேக்குறாளா, ஏன்னா இது ரெண்டு பக்கம் முனையுள்ள கத்தின்னு ஒண்ணு சொல்றோம் பாருங்க, இந்த கேள்வி அப்படிப்பட்ட கேள்வி. ஆனா ஒன்னும் கவலையே பட வேண்டாம், இந்த கத்திக்கு யாரும் இப்ப பதில் சொல்லணுன்ற தேவையே இல்லை, எங்கிருந்தாலும் பண்ண வேண்டும் அவ்வளவுதான் நமக்கு சொல்றதுக்கு தெரியும், எவ்வளவு குறைச்சலா முடியும்னாலும் அத்தையும் பண்ண வேண்டும். ஆனா பாரத பூமி கர்ம பூமி, புண்ணிய கஷேத்திரங்கள் அத்தனை இருக்கிற பூமி, இங்க இருக்கிற கயா கஷேத்திரத்துல பிண்ட பிரதானம் கொடுத்தால் எத்தனையோ மடங்கு பலன், சரயூ நதிக்கரையில் கோதானம் பண்ணினால் அத்தனை மடங்கு பலன், எங்கோ இருக்கிற பினாகினி நதிக்கரையிலேயோ பால்குனி நதிக்கரையிலேயோ தீர்த்தமாடினோம்னால் அதற்கெவ்வளவோ பலன், ஒரு துவாரகா கஷேத்திரத்துல போய் திருராத்திரம் தங்கினால் அதற்கு அஸ்வமேத யாகத்தின் பலன், நைமிஷாரண்யத்தில் இருந்து பாகவத புராணத்தை கேட்டாலோ புஷ்கர கஷேத்திரத்தில் இருந்து பெருமானை தரிசித்து காயத்ரியை உச்சரித்தாலோ எத்தனையோ பலன், இதெல்லாம் இந்த தேசத்துக்கே இருக்கிற பெருமை, வடக்கை எத்தனை கஷேத்திரம், தெற்கே எத்தனை, கிழக்கே எத்தனை, மேற்கே எத்தனை சொல்லி மாளாது, பெருமான் திருவடிப்பட்ட ஓரொரு இடத்தையும் புண்ணியக்ஷேத்திரமா தான் ஆக்கியிருக்கார், நம்ம நாட்டு நதிகளுக்குத்தான் இதிகாச புராணத்தோட தொடர்பு கொண்டுதான் உற்பத்தி, எந்த நதியை வேணா எடுத்துங்க, அது வெறும் ஏதோ மற்ற நாட்டில எல்லாம் நதி கிளம்புறது ஓடுறது, அதுக்கு மேல யாருக்கு ஒண்ணும் தெரிஞ்சிருக்காது, ஆனா ஏதோ ஒரு விதத்தில் தெய்வத்தோட தொடர்பு கொண்டுதான் எந்த நதியுமே பாரதத்துல இருக்கும், சங்கீதமா எடுத்துண்டா ஓரொரு ராகமும் தெய்வத்தோட ஏதோ ஒரு விதத்துல தொடர்பு இருக்கும், ஆக சங்கீதமோ வைத்திய சாஸ்திரமோ தனுர்வேதமோ அல்லது இப்ப நாம பாக்குற புண்ணிய கஷேத்திரங்களோ அனைத்துக்கும் சனாதன தர்மத்தோட தொடர்பு, அதனால இந்த பாரத தேசமே சனாதன தர்மத்தையே ஆதாரமாக கொண்டிருக்கிற தேசம், அது நாம ஏதோ அப்பப்ப கொஞ்சம் சந்தேகம் வந்துடும்,
இது எல்லாரும் சமம் சமம்ங்கிறாளே, இது என்ன சனாதன தர்மத்தின் தேசம் தானா இல்ல சனாதன தர்மத்துக்கு இதுல இடமே கிடையாதானா? சனாதன தர்மம் தான் இந்த தேசத்தினுடைய கணு கணுவாக இருக்கும், ஒரு நரம்பு நரம்பாக இருக்கும். ஏன்னா எந்த நதி எடுத்துட்டாலும் வேற நதி எல்லாம் பேரே கிடையாது, ஒரு நதி பேரும் தமிழ் பேரோ சம்ஸ்கிருத பேரோ தான். அந்த சம்ஸ்கிருத பேருக்கு ஏன்னு தேட போனாலே கதை வெளியில வந்துடும். இப்படித்தானே நதியினுடைய பேர் இருக்கு. மற்ற தேசத்துல அந்த மாதிரி பேர் வைக்கல. இப்போ ஒரு ஊர்னுடைய பேரை பாருங்க, அதோட எல்லாமே சம்பந்தப்பட்டிருக்கும், அதுக்கும் இதிகாசத்துக்கு நெருங்கின தொடர்பு இருக்கும். அதெல்லாத்தையும் இந்த தீர்த்த யாத்திரா பருவத்துல பார்த்து விடலாம். ஆனா ஒரு தரம் இந்த பருவத்தை நாம முழுக்க படிக்கணும்னு வச்சுங்க, அப்ப இந்த தீர்த்த யாத்திரை மொத்த இடத்துக்கும் போயிட்டு வர நாள் ஆகும், அப்பதான் படிக்க முடியும். அது என்ன ஒரு 2 மாசம் ஆகுமா? அப்ப 2 மாசம் ஆகும் தீர்த்த யாத்திரா பருவம் பார்க்க. அப்படியெல்லாம் நமக்கு நேரம் இல்லை இப்போ. அதனால ஒரு இடத்தினுடைய பேரை சொல்றேன், அது வரைக்கும் வேணா கேட்டுக்கலாம். அவ்வளவுதான் அவரும் கேட்டார், அவ்வளவுதான் அவரும் பதில் சொல்லியிருக்கார். பிரதக்ஷிணாம்ய பிருத்திவீம் கரோத்யமர சன்னிப கிம்பலம் தஸ்ய விப்ரரிஷே தன்மே ப்ரூஹி சுனிஷ்சிதம். யாரெல்லாம் பூப்பிரதட்சிணம் பண்ணி க்ஷேத்திரங்களுக்கு போறார்களோ அவர்களுக்கு என்ன பலன், யாராருக்கு பலம் கிட்டும், இதை தேவரீர் சொல்லணும்னு பீஷ்மர் கேட்கிறார். முதல்ல என்ன பலன் கிடைக்கும்னு அப்புறம் சொல்றேன் பீஷ்மா, எப்படிப்பட்டவனுக்கு கிடைக்கும்னு முதல்ல சொல்றேன், அதை தெரிஞ்சுக்கோ. யாருக்கு கிடைக்கும்னு புரிஞ்சுக்கோ, நமக்குண்டா இல்லையான்னு முதல்ல தெரிஞ்சுப்போம், அப்புறம் என்ன கிடைக்க போறதுங்கிறத பத்தி பேச. அவர் சொல்றார், எஸ் ஹஸ்த உச்ச பாத உச்ச மனசைவ சுசம்யதம் வித்யா தபஸ்ச கீர்த்திச்ச ச தீர்த்த பலம் அஸ்னுதே. யாருடைய கையும் காலும் உள்ளமும் தூய்மையாக உள்ளதோ அவனுக்குத்தான் தீர்த்த பலம் கிடைக்கும். அவனுடைய வித்யையும் தபமும் கீர்த்தியும் உண்மையானதாக இருக்கிறதோ அவனுக்குத்தான் கிடைக்கும். பிரதிப்பிரகாண பிராவிருத்தாக சந்துஷ்டா ஏனகேனசித் அகங்கார நிவிருத்தஷ ச தீர்த்த பலம் அஸ்னுதே. யாருக்கு அகங்காரம் இருக்கிறதோ, எல்லாம் என்னுடையதுங்கிற எண்ணம் இருக்கிறதோ, யாருக்கு சொத்தெல்லாம் எங்கிட்ட வந்துடணுங்கிற எண்ணம் இருக்கோ, தீர்த்த யாத்திரை பலம் அவனுக்கு கிடைக்காது. நான் தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்தேங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கோ அவனுக்கும் கிடைக்காது. பெருமான் அவருடைய தரிசனத்தை நமக்கு கொடுத்தார் என்ற அகங்கார நிவிருத்தனாக இருக்க வேண்டும். கர்த்திருத்த புத்தி இருக்கக்கூடாது. நாம தீர்த்த யாத்திரை போயிட்டு வரோமோ இல்லையோ, வந்த உடனே அவாவா கேட்பா, கிளம்புறது போறதுக்கு முன்னாடியும் கேட்பா, இதோ உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு எங்களுக்கு கிடைக்கல. சில பேசிக்கிறது, உங்களுக்கு சேர்த்தடி என் சேவிச்சுட்டு வந்தேன், ஏதோ எனக்கு பாக்கியம் இருந்தது கிடைச்சிரு, இது வாஸ்தவம். ஆனா அப்படி பேசுறத விட்டுட்டு யாரும் போனது இல்லையா? அந்த அர்ச்சகர் சொன்னார், நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க இது வரைக்கும், ஒத்துருமே வந்ததில்லை, உங்களுக்கு எப்படி இங்க எல்லாம் வர தெரிஞ்சது, இத போல இங்க பக்கத்துல இருக்கிறவாளே வர்றதில்லை, இத்தனை தூரம் நீங்க தேடி வந்திருக்கீங்களே அப்படின்னு அவர் பேசினார். ஒரு கோட்டியில ஒத்தனா தான் நான் போய் சேவிச்சுட்டு வந்திருக்கேனா, இப்படின்னு போனா தீர்த்த பலம் கிடையாதுட்டார். இப்படி சொல்லிட்டு போகாதே, என்னவோ நல்ல வேலைக்கு அந்த பெருமாள் உனக்கு சேவை சாய்ச்சிருக்கார். ஏன்னா வாசல்ல இருக்கிற ஒரு ஏழைய போய் பார்ப்போம், நீ யாத்திரை போயிட்டு வந்திருக்கியானா, பத்ரி காசம் 3 தரம் போயிட்டு வந்துட்டேன்றான். ஊர்லயே பணக்காரட்ட கேட்டோம், பக்கத்துல இருக்கிற அனந்த பத்மநாப சுவாமி ஜோர்க்கார் திருவனந்தபுரத்துல போயிருக்கியான்னா, இன்னும் வாய்க்கல சுவாமி விடுறான், இவனும் இல்லைங்கிறான் அவனும் இருக்குங்கிறான். அதனால ஏன் நடக்கிறதுனால் இந்த கூரத்தாழ்வானே சாதித்தார். அத்யாபி ஹந்த சுலபா கிருதினாம் ஜனானாம் ஏதே துவத் சரணசாரஜுஷ பிரதேசாக. உன் திருவடிப்பட்ட இடத்தை 6 சேவிக்கணும்னால் பாக்கியம் பண்ணிருக்கணும், அப்பதான் அது கிட்டுமே தவிர யாருக்கும் சுலபமா கிடைச்சிடாது. கோவர்தனோ கிரிவரஹ யமுனா நதீசா பிருந்தாவனஞ்ச மதுராச புரி புராணி அத்யாபி ஹந்த சுலபாக்கிருதினாம் ஜனானாம் ஏதே பவத் சரணசாரஜுஷ பிரதேசாக. கோவர்தனன், யமுனை, பிருந்தாவனம், காமியவனம், மதுரா, எத்தனை இடங்கள் பிருந்தாவனத்துல இங்கும் அங்கும் கண்ணன் திருவடிப்பட்ட இடம் எத்தனை, அதைத்தான் 84 crores சொல்லுவா, 84 crores மொத்தம், அது 84 crores 168 miles அவனுடைய சுற்றளவம். அத்தனை தூரம் சுத்தி சுத்தி மாடி மேய்ச்சிருக்கார். அவர் திருவடிப்பட்ட ஒரு இடத்துலயும் புண்ணியக்ஷேத்திரம் இருக்கு, ஒரு இடத்துலயும் புண்ணிய தீர்த்தம் இருக்கு, தேசம் முழுவதுமே இருக்கு. அதனால இன்னாருக்கு தான் பலன் கிடைக்கும், நான் தான் போயிட்டு வந்தேங்கிற எண்ணெய் நிற்கிறவனுக்கு கிடைக்காது. என்னால் நடந்ததுன்னு நினைக்க கூடாது. நாம நிறைய பேர் யாத்திரைக்கு போயிட்டு வரோம், போயிட்டு வந்த பிற்பாடு நாங்க தான் போயிட்டு வந்தோம்னு சொல்லலாமா? அந்த ஊர்ல லட்சோப லட்சம் ஜனங்க இருக்கா, கூட கொசு போல நாமளும் போய் ஒட்டிண்டோம், அவ்வளவுதான் நம்ம போயிட்டு வந்திருக்கோமே தவிர, எத்தனை லட்சம் பேர் போனாலும் கண்ணனுக்கு பசுமாட்டு கணக்கே 700,000 அப்படி இருக்கிறச்சே. நம்ம எல்லாம் போறது இப்ப அவருக்கு ஒரு சரக்கா சொல்லுங்க, இங்க வடக்கை பூம் போனோம்னா துவாரகைக்கு ஒரு பௌர்ணமி அன்னைக்கோ சரத் பூர்ணிமா அன்னைக்கோ இல்ல கோகுலாஷ்டமி அன்னைக்கோ போனோம், மதுரா நகரத்துல மட்டும் 6-7 லட்சம் பேர் இருப்பா. இவ்வளவு சின்ன ஊராச்சே சுவாமி இருப்பாளா?
கோவிலுக்குள்ளேயே லட்சம் பேர் இருப்பா அப்படின்னு ரொம்ப நன்னா எல்லாம் நடந்துட்டுதான் இருக்கு. ஒரு ஸ்ரீராம நவமி அன்னைக்கு அயோத்தியிலே 5-6 லட்சம் பேர் சாதாரணமா இருப்பார். வண்டி எல்லாம் உள்ள வரவே முடியாது. நமக்கு கோவிலுடைய மதுளுக்குள்ள வண்டி நடத்தினா தேவையில்லை. இது நம்ம எல்லாருக்கும் வழக்கம். கோவில்ல கொஞ்சம் தள்ளி அப்படி நிறுத்திட்டு வாங்கன்னா இறங்கி நடக்கணுமா? உடனே கொட்டுருவா. அவ்வளவு என்ன இப்போ ரயில் வண்டியில யாத்திரை கிளம்பச்சேவே எல்லாருக்குமே கீழ்படுக்கை வசதி இருந்தா தான் தேவையில்லை. நடுப்படுக்கை மேல் படுக்கை ஒருத்தருக்கும் பிடிக்கிறது இல்லை. எல்லாரும் கீழ்படுக்கை அப்படி கிளம்பச்சே சொல்றது வழக்கம். அப்படின்னா ஒண்ணு செய்யணும், இங்கிருந்து பிருந்தாவன நீளத்துக்கு ஒரே வண்டி போட்டா தான் உண்டு. அவ்வளவு தூரம் இருந்தா தான் கீழ்படுக்கையாவே வண்டி வைக்கணும்னா நடக்குமா? நடுப்படுக்கையும் கூடாது மேல் படுக்கையும் கூடாது. எந்த இடத்துல இருந்தாலும் தனியா உள்ளு வேணும். தனியா எங்க தனியா தனியா போயிருக்கிறது? க்ஷேத்திர யாத்திரை, தீர்த்த யாத்திரை. அப்ப பல பேரோட சேர்ந்து இருக்கிறதுக்கு போயிருக்கமே தவிர அங்கேயும் போய் வீட்டு சொகுசு கிடைக்குமான்னு பாக்குறதுக்கு போகக்கூடாது. அப்ப முதல்ல உடம்பு சுகத்தை குறைச்சிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும், மனம் ஆனந்தப்படுறதுக்கு தயாராயிடணும். உடம்பு சுகம் குறையத்தான் குறையும். உண்மையில இந்த உடம்பு சுகப்பட்டதுக்கு இல்லையே, மேல அது அங்க போய் இருந்து கண்ணனும் ராமனும் எங்க இருந்திருக்காளோ அந்த க்ஷேத்திரத்துல இருந்தா தானே உடம்பு நன்னா இருந்துட்டு போறது. ஏறி இறங்கினா எப்பவுமே ஒரு பலம் உண்டு. அத்த தீர்த்த யாத்திரா பலம், இவர் சொல்லியிருக்கிற அதிர்ஷ்ட பலம் எல்லாம் இருக்கட்டும். நம்ம சாதாரணமா நிறைய சாப்பிட்டுட்டு உடற்பயிற்சி இல்லாத பெருத்து போயிடுறோம் இல்லையோ? அவ எல்லாரும் வைத்தியர்கிட்ட போய் நின்று குறைக்கிறதுக்குன்னு வழி கேட்கிறாளோ இல்லையோ? அவ உடம்புல ஒரு பலம் குறையணும்னா 5000 ரூபாங்கிறான், கொடுத்தா தான் அவ குறைச்சே கொடுக்குறா. அதுவும் மேல அது ஒரே பட்னி, இப்படி அப்படி இருந்து அது சரிப்படுத்தி ஆமா நான் வந்து 80 இருந்தேன், 80 பரவத்தஞ்சு ஆக்கிவிட்டேன் அப்படின்னு சரி நிறுத்தி மூச்சு விடுவா பாருங்க. அதுக்குள்ள மறுபடியும் 80 கூட ஆரம்பிச்ச வேகத்துல திருப்பி வந்துவிட்டேன்னா அப்ப குறைச்சு விட்டா அதுக்கப்புறம் அப்படியே இருக்கணும். இதுக்கு எவ்வளவு செலவு, எவ்வளவு கஷ்டம், எத்தனை வருஷம்? அது நித்தியப்படி இந்த பாரம் தூக்குற யந்திரத்தை வச்சுன்னு ஏறி ஏறி நின்று ஏதா நடக்குமா நடக்குமா, திருப்பதி படியேறினாவது உண்டு, இதுல ஏறி ஏறி இறங்கிட்டு நடக்கல நடக்கலன்னு பாத்துட்டு இருக்கோம் இல்லையோ? ஒரு 15 யாத்திரைக்கு வந்துட்டு வாங்கோ, செலவில்லாத குறைச்சு அனுப்பிச்சு விடுறோம். அது மட்டும் நிச்சயம். எப்படி சுவாமி குறைச்சுடுறீங்களா? சாப்பாடு போட்டா தானே. எல்லாரும் அங்கங்க போறோம், மலையேறோம், இறங்குறோம், இங்கே அங்கேயும் போயிட்டு வரோம் அப்பப்ப. ஆனா போட்டா தானேன்னா வீட்டுல ஒருவேளை சாப்பாடு இல்லைன்னா கஷ்டமா இருக்கு. ஆனா அங்க போயிருக்கிறச்சு அதை சாப்பிட்றதுக்கே தோணாது. மேல 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 இடத்துக்கு போயிட்டு இருக்க போறோம், சேவை செஞ்சுக்க போறோம், கிடைச்சதை சாப்பிட்டுக்க போறோம். எல்லாமே பெருமாளுக்கு கண்டரோலை பண்ணி கிடைக்கிற பிரசாதம். நல்ல தீர்த்த யாத்திரை, யாத்திரை போறதுங்கிறதே தனி ஆனந்தம், என்னைக்குமே ஆனந்தம். அதைத்தான் ஆழ்வார்கள் எல்லாரும் ஆசைப்பட்டிருக்கா. திவ்ய தேசம் தோறும் போய் போய் ஒரு திருவங்கை ஆழ்வார் தான் அதுக்குன்னு முன்னோடியாக தெழுந்தார். ஓரொரு திவ்ய தேசத்துக்கு போனார். சீராறு திருவேங்கடமே திருக்கோவலூரே, மதுர்கச்சி ஊரகமே பேரகமே, பேரா மறுதிருத்தான் வெள்ளரையே வெக்காவே, பேராலி தன்கால் நரையூர் திருப்புலியூர், ஆறாமம் சூழ்ந்த அரங்கம், பாரோர் புகழும் வதரி வடமதுரை. எத்தனை திவதேசம், 86 திவதேசங்களுக்கு அவர் பல்லாண்டு பாடியிருக்கார். வடதிசை மதுரை சாளக்கி ராமம் வைகுந்தன் துவரை அயோத்தி இடமுடவதரி இடபகவுடையம் புருடோத்தம நிறுக்க என்ன பெரியாழ்வார் மங்களாசாஸ்திரம். வடக்க திருப்பிதிரி பதிரிகாசிரமத்திலேந்து முக்திநாத்திலேந்து ஆரம்பித்தால் தெற்கு கோடி வானமாமலை திருக்குறுங்குடி வரைக்கும் எத்தனை க்ஷேத்திரங்கள், எத்தனை மகாத்மாக்கள்லாம் போய் பாடியிருக்கார். அது மொத்தத்துக்கும் போயிட்டு வரணும்னு தர்மபுத்திரனுக்கு இப்போ ஒரு ஆசை. நல்ல வேளை அந்த ஆசையை இவர்கிட்ட கேட்கிறார் பீஷ்மாச்சாரியர். கேட்டார், முதல்ல அகங்கார மமகாரங்களை திறந்துடணும். அந்த க்ஷேத்திரத்துல பெருமான் இன்றைக்கும் சந்நிகிதனாக இருக்கிறார், அந்த இடத்தை விட்டு விலக மனமில்லாம அவர் இருக்கார் அப்படின்னு நினைச்சிருந்தானே புறப்பட வேண்டும். அர்ச்சாவதாரத்துக்கே தனி ஏற்றம். பெருமானுடைய 5 நிலைகளுக்குள் கடைசி நிலை தான் அர்ச்சை. அவருடைய முதல் நிலை வைகுந்தம், 2வது நிலை பார்க்கடல், 3வது நிலை அவதாரங்கள், 4வது நிலை நமக்குள்ள இருக்கிற ஹார்த ரூபம், 5வது நிலை கோயில்கள் தோறும் இருக்கிற விக்கிர ரூபம். அங்கதானே நம்மால சேவிக்க முடியும், உள்ள இருக்கிறவரை சேவிக்க முடியலாமா? யோகம் இல்லையே, நமக்கு ஒண்ணு யோகம் தியானம் கிடையாது. வைகுந்தம் இன்னைக்கு இல்ல, என்னைக்கோ கிடைக்கலாம், காத்துருக்க வேண்டியதுதான். பார்க்கடல் என்னைக்குமே சேவிக்க போறது இல்ல. அவதாரங்கள் அது ஏதோ காலம் மாறி போச்சு சுவாமி, எங்களால சேவிக்க முடியாது. ஒன்னும் இடத்தால வேறுபட்டிருக்கு, இல்ல காலத்தால வேறுபட்டிருக்கு, இல்ல நமக்கு யோகம் இருக்க மாட்டேங்கிறது. இந்த எந்த கட்டமும் இல்லாமல் பின்னானார் வணங்கும் சோதி திருமூழி களத்தானாயின்னு திருமங்கியாழ்வார் பாடினபடிக்கு எல்லாத்தையும் இழந்தவர்களுக்கும் இன்னைக்கும் நான் உள்ளேன் வா என்று கூப்பிடுற பெருமாள் ஆறு